இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்னா என்ன திங்கிங்னான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போ. நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த தாட்னா என்ன திங்கிங்னான்னு புரிஞ்சுக்கிட்டாருனாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது செய்யக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதாக இருந்தாலுமே கூட தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தாட்டே வரக்கூடாது, எனக்கு தாட்டுக்கு தேவையே இல்லை, ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான தாட்டு வரத்தான் செய்யும், அது நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திங்கிங் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நாம் தேவைப்பட்டால் திங்க் பண்ணிடலாம், தேவையில்லைன்னா திங்க் பண்ணாமல் இருந்துக்கலாம். நான் தாட்டு வராமல் தாட்டை ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான்னா அது இன்னும் கொஞ்சம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டோம். அதனால் தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம செயல் சம்மந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம இந்த மாதிரி தான், இப்படி ஏன் ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி தானாக வரக்கூடிய தாட்டு மேலே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு தேவையில்லாத பிரச்சனையை டெவலப் பண்ணுற வேலை தான். அதனால் உண்மையிலே வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு மேட்ரே இருக்காது. அது யார் வேணாலும் செய்யலாங்கிற ஒரு குழந்தை கூட அந்த செயல் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் நமக்கு வரக்கூடிய எனர்ஜி, நமக்குடைய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜியாக ஒரு தூண்டுதலாக தான் வருது, உதவி நம்ம செயலுக்கு உதவியாக தான் வருது. இப்போ நம்ம ரூமில் உட்காந்து உதாரணம் சொன்னோம், ரூமில் உட்காந்துருந்தான் பாம்பு வந்திருக்கு வருது பயம் வருதுன்னு சொன்னால் பயம் வந்து நமக்கு உதவிக்கு தான் வருது. பயம் வந்தால் தான் அந்த பாம்பை நம்ம டீல் பண்ண முடியும், ஒன்று தப்பி விட முடியும், அல்லது அடுத்தவங்களுடைய உதவியை கூப்பிட அடுத்தவங்களை உதவியை கூப்பிட முடியும். இதுக்கெல்லாம் பயம்தான் உதவி பண்ணுது. ஆனால் பாம்போட நம்ம வசிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுறதுக்கு ஒரு வகையான எமோஷன்ஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகி நம்முடைய செயலை நிர்வாகம் பண்ணுறது தான் அது வரும். அதை நம்ம வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிட்டா போதும். அதனால் அந்த அகத்தில் வந்து அதுவாக இயங்குகிற அம்சம் இருக்குது, நாமளாக செயல்படுற அம்சம் இருக்குது. செயல் அம்சங்கிறது தான் நாமளாக செயல்படுறது. அதுவாக இயங்குறதுல நம்முடைய வரக்கூடிய எமோஷன்ஸு தாட்டு என்னெல்லாம் வந்தாலுமே அது வந்து அகம்னுட்டு எடுத்துக்கிடணும். அகத்தை பொறுத்தளவில் இது எல்லாமே இயற்கை தான், எல்லாமே சரி தான், அதில் நம்ம குறையே கண்டுபிடிக்கக்கூடாது. அதை சரி பண்ணணுங்கிற முயற்சியே தவறானது. நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எந்த ஒரு விதிமுறை வதிச்சாலும் அது நமக்கு நாமளே போடுற சண்டை தான். உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால் செயலில் என்ன பண்ணணும், எதை முதல்ல பண்ணணும், எதை ரெண்டாக பண்ணணும், எதை எப்படி பண்ணணும். நம்மளால் சில செயல்கள் நம்மளால் கூட பண்ண முடியாத செயலாக இருக்கும், அது யார் மூலமாக பண்ணலாம். அந்த மாதிரி நம்முடைய அணுகுமுறை வந்து செயலை நோக்கி தான் இருக்கணும் முடிய நம்முடைய எமோஷனை நோக்கி இருக்கக்கூடாது. எமோஷனுங்கிறதெல்லாம் இறைவன் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, நாம் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரே வருத்தமாக இருக்குது, ஒரே பயமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஏதோ நாம் க்ரியேட் பண்ணி நாம் வருத்தப்படுற மாதிரி. உண்மையில் அது அதுவாக தான் வரும். எந்த எமோஷனும் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து பயப்படுற மாதிரி நடிக்கலாம், பயப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி நடிக்கலாம், அதெல்லாம் கூட உண்மையான கோபமாக இருக்காது, உண்மையான பயமாக இருக்காது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், வருத்தப்படுற மாதிரி நீங்கள் நடிச்சு பாருங்கள், பயப்படுற மாதிரி நடிச்சு பாருங்கள், அது உண்மையான பயமாகவே இருக்காது, உண்மையான வருத்தமாகவே இருக்காது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், அது உண்மையான இதே இருக்காது, எனர்ஜியே இருக்காது அதில். ஆனால் அதே நேரத்தில் இயற்கையாக அது எல்லாமே வரும். அது வந்து ஒரு செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு செயலுக்கான தூண்டுதலாக தான் வருது ஒழிய அதை பயன்படுத்திக்கலாம். செயலில் செய்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்தி செய்ய வேண்டிய செயலை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி அந்த எமோஷனை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே வேலை இல்லை. அதனால் அந்த அகங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் இந்த எமோஷ்னல்வாக இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பகுதினா என்ன, செயல் சார்ந்த பகுதினா என்னன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே உயிரில்லாத பிரச்சனையாக தான், உயிரற்ற பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா அகங்கிறது தான் உண்மையிலே பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அகங்கிறது செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அதை நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டா போதும். என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும். அதனால் செய்ய வேண்டிய செயல்னா என்ன, நம்முடைய பிரச்சனை மனோரீதியான அம்சம்னா என்னங்கிற மாதிரி ஒவ்வொன்றிலையுமே சைக்கலாஜிக்கல் அம்சம் எது, ஃபிசிக்கல் அம்சம் எதுன்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதில் வேற ஒன்றும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் செயல் வந்து ஒவ்வொரு செயலும் அந்த செயலுக்கு தகுந்த வேலைகள் நம்ம பண்ணலாம். ஒன்று நாம் பண்ணலாம், இல்லைன்னா வேறு யாரையாவது வச்சு கூட பண்ணலாம். மொத்தத்தில் செயல் நடக்கணும். நான் அகத்தை பொறுத்த அளவில் நீங்களும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, யாருமே உங்களுக்கு உதவியும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லை. அது இருக்கிற மாதிரி தோணுதோடய உண்மையில் அங்கே ஒன்று இல்லாத ஒன்று தான், இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது.
இப்போ நம்ம வந்து இடி முடிஞ்ச பிறகு மின்னல் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய இடி மாதம், எல்லா எமோஷன்ஸுமே மின்னல் முடிஞ்சு போன பிறகு வந்து இடி மாதம், அது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதனால் நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கல் அம்சம் சம்மந்தமாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஃபிசிக்கலாக என்ன பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிட்டா போதும். சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய எல்லா எமோஷனும் இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கோம், அவ்வளோதான். எந்த எமோஷன் வேணாலும் வந்தால் வந்துட்டு போட்டோம், எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான், இயற்கையினுடைய அம்சம்தான்ட்டு சொல்லி உங்களுடைய சைக்கலாஜிக்கல் அம்சத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. எல்லாமே இறைவனுடைய அம்சம்ன்ட்டு ஏற்றுக்கிடுங்க. செயலை மட்டும் உங்களுடைய பகுதியாக எடுத்துக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ, எது பாசிபிளோ அதை செய்யுங்க. உங்களால் முடியாத செயலை வந்து உங்களுடைய உதவியாளர் மூலமாக செயல்படுங்க, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக செயல்படுங்க, ஏதாவது ஒரு வகையில் செயல்படுங்க. மற்றத்தில் செயலில் வெற்றி படணும். அகத்த புறத்தில் சண்டை போட்டு மண்டையை தான் உடைக்க முடியும். அங்கே ஒரு வெற்றி கிடைக்கிறதுங்கிறது வெற்றி பெற்றாலும் தப்பு தான், தோல்வியடைஞ்சாலும் தப்பு தான். அங்கே வந்து வேலையே இல்லாத, வேலையே இல்லாத இடத்துல நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு தான். அதனால் அகத்த புறத்தில் ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயலை பொறுத்த அளவில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ தூரம் எந்த அளவில் செய்ய முடியுங்கிற மாதிரி அதில் நம்ம திங்க் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், எல்லாத்தையும் முயற்சி பண்ணி நம்ம அறிவுபூர்வமாக எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படும்.